அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பார்ட் 184 இப்ப 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் பார்த்துருக்கோம். அது வந்து 5th கொஸ்டின் எக்ஸசைஸ் 5.4 5th கொஸ்டின் பரிசோதி தொடரின் முதல் 6 உட்பொருளை தாங்க. ரைட் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சேம் சீரீஸ். இங்க வந்து 3 சம் கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். எக்ஸ்டர்னல் சீரீஸ் வந்து ரொம்ப ஈஸி. 1 + x / ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபேக்டோரியல் 2 எக்ஸ் கியூப் பை ஃபேக்டோரியல் 3 எக்ஸெட்ரா. ஸோ நமக்கு 5x இருக்கிறதுனால 5x பை ஃபேக்டோரியல் 1 தென் இது ஸ்கொயர் போட்டு ஃபேக்டோரியல் 2 தென் 5x கியூப் பை ஃபேக்டோரியல் 3 தென் 5x 4 பை ஃபேக்டோரியல் 4. இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் இருந்ததோ அவ்வளோ டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதி இந்த இடத்துல எக்ஸெட்ரான்னு சொல்லு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ 6 உப்புகள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு 1 பிளஸ் சேம் ஃபேக்டோரியல் 1 இஸ் நத்திங் பட் 1 ஒன்லி. இங்கே 5x² / 2 தென் 5³ தட் மீன்ஸ் சாரி இங்கே 25 வரும் இல்லையா. ஸோ 125x³ ஃபேக்டோரியல் 3 3×2×1 தட் இஸ் 6. இங்கே 5 ஓவர் 4 ஸோ 625 இல்லையா. இங்கே எக்ஸ் பவர் 4 இங்கே ஃபேக்டோரியல் 4 மீன்ஸ் 24 நமக்கு 4×3×2×1 இங்கே 24. ஸோ 24 தென் 5 பவர் 5 இங்கே திரும்ப இது வந்து இன்ட்டு 5 பண்ணுங்க. V1 2 5 இடத்துல இங்கே ஃபேக்டோரியல் 5 இங்கே 24 இன்ட்டு 5 பண்ணிக்கலாம். இன்னொன்று 120 இங்கே எக்ஸ் பவர் 5 எக்ஸட்ரா. நமக்கு தேவையானது வந்து இந்த ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் தான். அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பெஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இந்த டேர்மில் இந்த 5 நம்ம இதை வந்து கேன்சல் பண்ண திரும்ப அதில் வரும். இங்கே நம்ம இன்ட்டு போய் பண்ணவே அவசியம் இல்லை. ஏன்னா 5 வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் வந்து ரியல் கார்டு. இதனுடைய கன்சிடரேஷனா இது நெக்ஸ்ட் செம்மும் நம்ம இந்த வீடியோவே பார்க்கணும். ஸோ இதுலேயே சப்ஜெக்ஷன் 2 வந்து e-2x இல்லையா. இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன இபவர் இருக்கு. இபவர் எக்ஸுக்கு வந்து 1 + x / 4 x² / 4 அண்ட் 4. ஸோ இன்டிகிரேட் ரைட்டிங் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + எக்ஸ் என்ன இருக்கு -2x / 1 தென் -2x² / 2 தென் -2x நமக்கு வந்து 6 டேர்ம்ஸ் வேணும் இல்லையா. தென் -2x / 4 தென் -2x எவ்வளோ டேர்ம்ஸ் வந்துருக்கு 1, 2, 3, 4, 5, 6 சரி எழுதிட்டோம் பை ஃபேக்டோரியல் 3 எல்லாத்தையே எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டுலாம். ஸோ இங்கே 1 - 2x / பை 1 ஓன்லி டு ரைட் இங்கே மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4x² / 2 இது வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் வரும் இல்லையா. ஸோ 8x³ / 3×2×1 ஸோ திஸ் இஸ் 4 தென் இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2 பவர் 4 அப்படிங்கிறப்போ 16 x/4 தென் 4×3×2×1 இல்லையா. அப்போ இது கேன்சல் இங்கே 2 வரும் தென் இங்கே வந்து மைனஸ் வரும். 2 பவர் 5 32 x/5 தென் 5×4×3×2×1 இல்லையா. இங்கே 4 வேறு எதுவும் கேன்சல் ஆகுது இல்லை. இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இது ஈக்குவல் டு 1 - 2x ப்ளஸ் 2x² தென் மைனஸ் இங்கே இருக்கு 4/3 x³ தென் ப்ளஸ் 2x/4/3 தென் மைனஸ்
4, x power 5 by 5 to the power 15. இங்க பிளஸ் எடுத்து பார்த்து நமக்கான தேவையானது இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம் தான். இது எக்ஸ் ஆன்சர் ஃபார் திஸ். So this is correct. Then next we find the e power of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். So next வந்து e power of x. So e power of x இருக்கு. So for that we write 1 plus x by factorial 1. So x by factorial 1. Then x square by factorial 2. Then x cube by factorial 3. Yeah. Then x power 4 by factorial 4, then x power 5 by factorial 5, then plus x and that is terms okay. So this is equal to 1 plus x by 2 by factorial with law. So x square by 2 square and 4 is, that is not equal to 2 is 8. Then x cube by 2 cube 8, that is not 3 into 2 is 1. Then x power 4, then write 2 power 4 16. Yeah, 16 into here 4 into 3 into 2 into 1. Then x power 5, then 2 power 5 into 32. Then 5 into 4 into 3 into 2 into 1 into plus etc. But we need only 6 terms. So in the 1 plus x by 2, x square by 8, then x cube by 24, so 48. Then x power 4, yeah, you 3 to the 6, 384. Then you get x power 5, which is the last answer, 384, 0. The same thing. Etc. But we need only the first six terms. We see the answer for this. 1 plus x by 2, x square by 8 is 48, 384, then 3840. So the exponential series, ரொம்ப ஈஸியானது. இதனுடைய அடுத்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம்.